செட் லாங்குவேஜ் பார்க்கலாம். இது இன்ட்ரடக்ஷன் கிளாஸ். இது செட், அதாவது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நம்ம வந்து சிம்பிளாக சொல்லும்போது செட் இஸ் நத்திங் பட் இட்ஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ன்போது குரூப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அதை மென்ஷன் பண்ணுது. இட் மேபி பிளேயராக இருக்கலாம், நம்பர்ஸாக இருக்கலாம், புக்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸ் என்னும்போது கண்டிப்பாக பிளேயர்ஸை மட்டும்தான் இது ஸ்பெசிஃபை பண்ணுது, வேறு இந்த மெம்பர்ஸையும் ஸ்பெசிஃபை பண்ணாது. நம்பர்ஸ் என்னும்போது நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும், இதில் வந்து ஆல்ஃபபெட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் மிக்ஸ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி தான் புக்ஸ், புக்ஸில் வேறு எதையும் நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து சொல்கிறது தான் நம்ம வந்து அதாவது குரூப் ஆஃப் ஆப்ஜெக்டை நம்ம செட்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து டெஃபினேஷன் ஃபார்மில் சொல்லும்போது எ செட் இஸ் எ வெல் டிஃபைன்ட் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இது வெல் டிஃபைன் கலெக்ஷனாக இருக்கும், அதாவது வேறு எதுவும் மிக்ஸ் ஆகாமல் எந்த செட்டை பற்றி சொல்கிறோமோ அந்த மட்டும் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் எ செட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இங்கெல்லாம் ஆப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்னு மென்ஷன் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் இஸ் நத்திங் பட் அந்த செட்டுக்குள்ளே இருக்க அந்த மெம்பர்ஸ் ஆர் எலிமெண்ட்டை தான் நம்ம வந்து ஆப்ஜெக்ட் சொல்கிறோம். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன், எலிமெண்ட் ஆர் மெம்பர். ஆப்ஜெக்ட்னு சொல்லலாம், யூ கேன் சே எலிமெண்ட் ஆர் மெம்பர்னு சொல்லலாம். ஓகே, இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கலெக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் மந்த், நெக்ஸ்ட் வந்து கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ், கலெக்ஷன் ஆஃப் பியூட்டிஃபுல் விமன் அண்ட் கலெக்ஷன் ஆஃப் குட் கிரிக்கெட் பிளேயர். இதில் வந்து வந்து எதெல்லாம் வந்து வெல் டிஃபைன்டு செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் மந்த், அப்போ பர்டிகுலராக இங்கிலீஷ் மந்த்தை மட்டும்தான் அது வந்து டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இது வந்து வெல் டிஃபைன்ட் செட். நெக்ஸ்ட் வந்து கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர், ஸோ இட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஒன்லேருந்து அப் டு இன்ஃபினிட்டி. ஓகே, ஸோ நேச்சுரல் நம்பர் ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுறதுங்க, இதுவும் வந்து வெல் டிஃபைன்டு ஃபார்ம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் பியூட்டிஃபுல் விமன், இது வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் அப்படின்னும் போது இது வந்து பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். ஓகே, அதனால இதை வந்து நம்ம இதை வெல் டிஃபைன்ட் செட்னு சொல்ல முடியாது. ஸோ இது வந்து செட் கிடையாது. ஓகே, அதே மாதிரி கலெக்ஷன் ஆஃப் குட் கிரிக்கெட் பிளேயர், ஸோ குட் பேட் அந்த மாதிரி, ஓகே பெட்டர் இந்த மாதிரி வேர்டெல்லாம் நம்ம வந்து செட்டில் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ ஒருத்தருக்கு வந்து குட்டாக இருக்கவங்க இன்னொருத்தர் வந்து நமக்கு வந்து அது பெட்டர் பிளேயராக இருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி விஷயத்தையும் நம்ம வந்து நம்ம வெல் டிஃபைன்ட் செட்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு ரெண்டுமே வந்து செட் கிடையாது, ஃபஸ்ட்டு ரெண்டு மட்டும்தான் வெல் டிஃபைன்டு செட். அடுத்தது பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் நோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம வந்து நம்ம செட்டை ஒன்று டிஃபைன் பண்ணும்போது அதில் வந்து எலிமெண்ட்ஸ் ஆர் மெம்பர்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் மட்டும்தான் நம்ம லிஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ எலிமெண்ட் ஆஃப் த செட் ஆர் லிஸ்ட்டாக ஒன்லி ஒன்ஸ், ஒரு டைம் மட்டும்தான் நம்ம அதை வந்து மென்ஷன் பண்ணுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து எப்படி வேணால் இருக்கா, உள்ளே இருக்க மெம்பர் ஆர் எலிமெண்ட்ஸ் வந்து எப்படி வேணால் எந்த ஆர்டரில் வேணால் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசிடி, இதில் வந்து பாருங்கள் எந்த ரிப்பீட்டேஷனும் இருக்காது, எல்லாமே ஒரே ஒரு டைம் மட்டும் தான் சொல்லியிருக்கோம். அடுத்தது செகண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஏபிசிடி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் மாற்றி எழுதியிருக்கேன், இதுவும் இதுவும் வந்து உங்களுக்கு ஈக்குவல் தான், எப்படி ஆர்டரில் வந்து மாற்றி நம்ம எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து நோட்டேஷன், இப்போ வந்து செட்டை எப்படி டிஃபைன் பண்ணலாம்னு பாருங்கள். செட் டினோட்டட் பை தி கேபிட்டல் லெட்டர், கேபிட்டல் லெட்டர் தான் நம்ம செட்டை எழுதணும். அடுத்தது உள்ளே இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து இந்த கேர்லி ப்ராக்கெட்ஸில் எழுதுவோம், இல்லைன்னா இது பேர் வந்து ஃப்ளவர் ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் ஞாபகம் வச்சுங்க, எக்ஸ் பிலாங்ஸ் டு யூ, இந்த வேர்டை வந்து சிம்பிளாக நம்ம வந்து சிம்பிள் நோட்டேஷனில் எழுதலாம். எக்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பிலாங்ஸ் டு ஏ, அதாவது எக்ஸ்ன்ற எலிமெண்ட் ஆர் மெம்பர் வந்து இந்த செட்டு அதாவது ஏல இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதுதான் செட்டை தான் நம்ம ஏற்கனவே கேபிட்டல் லெட்டர்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கோம், இங்கே வந்து இது வந்து செட்டோட நேம். அடுத்தது எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏன்னும் போது, அதாவது நாட்ன்றதுக்காக இந்த டஸ் நாட் பிலாங்ஸ்க்கு மேலே நம்ம இந்த நாட் சிம்பிள் போடுறோம். ஓகே, ஸோ எக்ஸ் பிலாங்ஸ் டு மேலே கோடு போட்டிங்கன்னா அது வந்து டஸ் நாட் பிலாங்ஸ்னு மீனிங். ஓகே, ஸோ இந்த செட்டில் இந்த எலிமெண்ட் இல்லைன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது வந்து செட்டு, இப்போவுமே வந்து கேபிட்டலில் நம்ம டினோட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலிமெண்ட்ஸ், இது வந்து கேட் டாக் ராபிட் அப்படி எடுத்திருக்கேன். இப்போ வந்து இதை எப்படி மென்ஷன் பண்ணலாம், இந்த சிம்பிள்ஸ் எப்படி யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். கேட் இட் பிலாங்ஸ் டு எக்ஸ், ஏன்னா இங்கே வந்து இந்த செட்டில் இந்த எலிமெண்ட் இருக்குது, ஸோ இட் பிலாங்ஸ் டு திஸ் செட். ஓகே, அடுத்தது டாக், டாக் வந்து இட்ஸ் பிலாங்ஸ் டு திஸ் செட். ஓகே, இந்த செட்டோட நேம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து பேரட், இந்த செட்டில் வந்து அந்த எலிமெண்ட் கிடையாது. ஓகே, ஸோ பேரட் டஸ் நாட் பிலாங்ஸ் டு திஸ் செட் எக்ஸ். இன்னா ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ செட், எப்படி வந்து செட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ மெத்தட்ஸ் இருக்குது ஆர் த்ரீ வேஸ் இருக்குது. ஓகே, இதில் வந்து ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், செகண்ட் செட் பில்டர் ஆர் ரூல் ஃபார்ம்னு சொல்லுவாங்க, தேர்ட் வந்து ரோஸ்டர் ஆர் டேப்லர் ஃபார்ம். டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா செட் இஸ் டிஸ்கிரைப்ட் இன் வேர்ட்ஸ்,
அதாவது டிஸ்கிரைப், அந்த செட்டை வந்து வேர்ட்ஸில் நம்ம டிஸ்கிரைப் பண்ணி எழுதியிருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த செட் ஆஃப் ஆல் த கலர்ஸ் இந்த ரெயின்போ ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து வேர்ட்ஸில் எழுதியிருக்கோம். இந்த எழுதும்போது ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த செட் ஆஃப்னு ஸ்டார்ட் பண்ணணும். அதேமாதிரி செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த செட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 20, அதாவது ப்ரைம் நம்பர் அப்படி நம்ம எவ்வளோ வேணால் லிமிட் எழுதிக்கலாம். இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 20 வரையும் நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி எழுதுவேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த செட், ஸோ எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எழுதுறது தான் வந்து டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். செகண்ட் பார்த்தீங்கன்னா செட் பில்டர் ஆர் ரூல் ஃபார்ம். இதில் வந்து ஒரு ரூல் யூஸ் பண்ணி நம்ம வந்து எழுதுகிறோம். ஸோ எலிமெண்ட்ஸ் ஆர் டிஸ்கிரைப்டு பை எ ரூல். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அதே எக்ஸாம்பிளை நான் இங்கே வந்து செட் பில்டர் ஃபார்மில் எழுதியிருக்கேன். இதில் வந்து செட்டு டினோட் பண்ணிங்க ஏ, அதாவது செட்டு எழுதும்போது நம்ம கேபிட்டல் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணுவோம். கேபிட்டல் போட்டு ஏ ஈக்குவல் டு கர்லி பிரேசஸை எக்ஸ் கோலன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆர் இந்த சிம்பிள் யூஸ் பண்ணலாம், கோலன் ஆர் வெர்டிகல் பார். இதுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே எழுதியிருக்கேன் சச் தட், ஓகே. ஸோ எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஏ கலர் இன் ஏ ரெயின்போ. ஸோ இதில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டும் வந்து ரெயின்போவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த எலிமெண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த ரூல் மாதிரி எழுதுறது தான் வந்து செட் பில்டர் ஃபார்ம். ஸோ இதில் வந்து கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பி, இதே செகண்டு அதாவது ப்ரைம் நம்பருக்கு எக்ஸ் சச் தட், இதில் வந்து இங்கே கோலன் யூஸ் பண்ணியிருக்கேன், இங்கே வந்து வெர்டிக்கல் பார் யூஸ் பண்ணியிருக்கேன். இஸ் ஏ ப்ரைம் நம்பர், எக்ஸ் இஸ் ஏ ப்ரைம் நம்பர், இதில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டும் வந்து ப்ரைம் நம்பர் அப்படின்னு எழுதியிருக்கோம். அடுத்தது பாருங்கள் தேர்ட் ஃபார்ம் வந்து ரோஸ்டர் ஆர் டேப்லர் ஃபார்ம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எலிமெண்ட்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறோமோ அதை எல்லாமே லிஸ்டிங் பண்ணியிருப்போம். ஓகே, செட் இஸ் டிஸ்கிரைப்ட் பை லிஸ்டிங் ஆல் த எலிமெண்ட்ஸு. ஸோ என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கோ எல்லாமே எழுதியிருப்போம். இப்போ பாருங்கள் செட் ஏ, இதில் வந்து பாருங்கள் வயலட் இண்டிகோ அதாவது விப்ஜிஆர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எழுதியிருக்கேன். ரெயின்போவில் இருக்க எல்லா கலர்ஸும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ லிஸ்டிங் ஆல் த எலிமெண்ட்ஸ் இன் த செட். அடுத்தது பிக்கு எப்படி எழுதியிருக்கேன், ப்ரைம் நம்பர்ஸ் அதாவது அப் டு 20 வரையும் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் எல்லாமே நான் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ இதில் எல்லா எலிமெண்ட்ஸும் லிஸ் பண்ணுறதுனால இது வந்து டேப்லர் ஃபார்ம் ஆர் ரோஸ்டர் ஃபார்ம்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து புக்கில் கொடுத்துருக்க ஆக்டிவிட்டி தான், அதை நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ரைட் த ஃபாலோயிங் சேஜ்ஸ் இந்த ரெஸ்பெக்டிவ் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், செட் பில்டர் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம், மூணு ஃபார்ம்லேயும் நம்ம எழுதியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா த செட் ஆஃப் ஆல் த நேச்சுரல் நம்பர் லெஸ் தேன் 10. ஏற்கனவே சொல்லியிருக்க டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது செட் ஆஃப்னு ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அடுத்தது இது வந்து பி ஈக்குவல் டு, இது வந்து செட் பில்டர் ஃபார்ம், எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஏ நேச்சுரல் நம்பர் லெஸ் தேன் 10, அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனை நம்ம இங்கே எழுதியிருக்கோம். அடுத்தது ரோஸ்டர் ஃபார்மில் எல்லா எலிமெண்ட்ஸ், ஏன்னா லெஸ் தென் 10ன்னும் போது இது வந்து நேச்சுரல் நம்பர் சொல்லியிருக்காங்க, 1லேருந்து அப் டு 9 வரையும் நம்ம லிஸ்ட் பண்ணி எழுதியிருக்கோம். செகண்ட் வந்து பாருங்கள் த செட் ஆஃப் ஆல் த பாசிட்டிவ் இன்டிஜர் விச் ஆர் மல்டிபிள் ஆஃப் 3. ஸோ பாசிட்டிவ் இன்டிஜர் அதாவது இன்டிஜர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் எல்லாமே மிக்ஸ் ஆனது தான் இன்டிஜர்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து மல்டிபிள் ஆஃப் 3னு கேட்டிருக்காங்க. ஸோ கியூ ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஏ மல்டிபிள் ஆஃப் 3 அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு என், அதாவது நேச்சுரல் நம்பர் அதாவது இதில் இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட்டும் நேச்சுரல் நம்பரில் இன்க்ளூட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3, 6, 9, 12, ஏன்னா மல்டிபிள் ஆஃப் 3னு சொன்னதுனால 3, 6, 9, 12 அப்படியே நம்ம வந்து 3 டாட்ஸ் வச்சுருக்கோம். அதாவது இது வந்து கண்டினியூ ஆகுது. ஓகே, இதோட லிமிட் நமக்கு தெரியாது, அதனால 3 டாட்ஸ் வச்சுருக்கோம். அடுத்தது தேர்ட் வந்து செட் ஆஃப் ஆல் த ஈவன் நேச்சுரல் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எழுதும்போது லெஸ் தேன் 12 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. கண்டிஷன் கொடுத்துருக்கும் போது அதை நம்ம மென்ஷன் பண்ணுறோம் இங்கே. அடுத்தது என் ஈக்குவல் டு எக்ஸ் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஈவன் நம்பர் எக்ஸ் லெஸ் தேன் 12. ஸோ இங்கே வந்து கமா யூஸ் பண்ணிங்க. அடுத்தது என் ஈக்குவல் டு என்ன ஈவன் நம்பர்னும் போது 2, 4, 6, 8, 10 கண்டிஷன் வந்து 12 லெஸ் தேன் 12னும் போது 12 இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஓகே, 10 வரையும் எழுதுங்க. நெக்ஸ்ட் வந்து செட் ஆஃப் ஆல் டேஸ் இன் ஏ வீக், ஒரு வீக்கில் இருக்க எல்லா டேஸும் மென்ஷன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஏ ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஏ டே இன் ஏ வீக். ஓகே, ஸோ எக்ஸ் வந்து எலிமெண்ட், இது வந்து டேவை ஒன்றுன்னு மென்ஷன் பண்ணுது. ஸோ இங்கே வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் சண்டே மண்டே அப் டு சாட்டர்டே வரையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தது செட் ஆஃப் ஆல் த இன்டீஜர்ஸ், ஸோ v ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அன் இன்டீஜர். இதுக்கு கோலன் பதிலாக நீங்கள் வெர்டிகல் பாரும் மென்ஷன் பண்ணலாம். இதில் இன்டீஜர்னும் போது காம்பினேஷன், இதில் வந்து கண்டிஷன் எதுவும் கொடுக்கல, அதனால் நம்மளே வந்து அசம்ஷனில் எழுதிக்கலாம். ஏன்னா நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் இருக்கிறதுனால முன்னே அதாவது இதுக்கு முன்னாடியும் நமக்கு வந்து 3 டாட்ஸ் வச்சுருக்காங்க, பின்னாடியும் 3 டாட்ஸ் வச்சுருக்காங்க, அதாவது கண்டினியூஷன் இருக்குன்றது அர்த்தம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் முடியுது. நெக்ஸ்ட் செஷனில் நம்ம வேறு டாபிக் பார்க்கலாம்.